முக்கிய செய்திகள். தாம்பரம் அருகே கௌரிவாக்கத்தில் ப்ளூ ஸ்டோன் நகைக்கடையில் கொள்ளை. பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளதாக தகவல். கடை பொறுப்பாளர் ஜெகதீசனின் செல்லிற்கு அதிகாலை 4 மணிக்கு கடையின் எச்சரிக்கை அலாரம் அடித்ததால் கொள்ளை சம்பவம் தெரிய வந்துள்ளது. 3 மணி நேரத்தில் கொள்ளையர்களை மடக்கி பிடித்து அவர்களிடம் நகைகளை மீட்டு போலீசார் சாதனை. அமைச்சர் கே என் நேருவின் ட்விட்டர் பக்கம் ஹேக்கர்களால் முடக்கம். அமைச்சர் நேருவின் ட்விட்டர் பக்கத்தில் அமெரிக்க விண்வெளி மையமான நாசா பற்றிய பதிவுகள் பகிரப்பட்டுள்ளதாக தகவல். சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை மீது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் புகார். செல்வப்பிரந்தகையின் செயல்பாடு திருப்தி அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 9 பேர் குற்றச்சாட்டு. மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனின் பிறந்தநாள் விழா சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவும் பாஜகவின் ஊதுகுழலாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக மதிமுக செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான 6 பேருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது பச்சை துரோகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை முடித்து வைக்க 10 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்ட விவகாரத்தில் வடபழனி உதவி ஆய்வாளர் திருமலை பணியிடை நீக்கம். மருத்துவர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. சென்னை ஆயுதப்படை பிரிவில் இருந்து சட்டம் ஒழுங்கு பிரிவு மற்றும் போக்குவரத்து காவல்துறை பிரிவுகளுக்கு 2364 காவலர்கள் பணியிட மாற்றம். சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நடவடிக்கை. வீடுகளிலிருந்து வெளியேற்றும் குப்பை கழிவுகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்றும் பொது இடங்களில் குப்பைகளை வீசக்கூடாது என வளசரவாக்கம் பகுதியில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ரோபோ சங்கர் ஈடுபட்டார். இன்று விண்ணில் பாய்ந்தது PSLV C-54 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 9 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது PSLV C-54. ஆதாரை இணைக்காவிட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம், அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. இணைப்பு கட்டாயம் என்பதால் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய சிறப்பு முகாம். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் பெயர் சேர்க்கை பெயர் திருத்தம் செய்ய 2ம் கட்டமாக சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தில் 3823 முகாம்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் முகாம் நடைபெற்று வருகிறது.